ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஈக்குவலன்ட் வெயிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸில் இது ரிலேட்டடான ஃபார்முலா எல்லாமும் நம்ம பார்க்கணும், ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பேசிக்லேருந்து நம்ம எங்கே எப்படி இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணுன்ற வரைக்கும் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க. மேலும் ரொம்ப நாளைக்கு பிறகு நான் வந்து ப்ளஸ் ஒன் அண்ட் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன், நான் வந்து பிஜிடிஆர்பிக்காக ஒரு சில வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருந்ததுனால உங்களுக்கு என்னால் தொடர்ச்சியாக வீடியோ போட முடியல. பட் இனிமே வந்து வீக்லி 3 வீடியோஸாவது நான் உங்களுக்காக வந்து போடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஈக்குவலன்ட் வெயிட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிக்கலாம். இந்த டெஃபினேஷன் 2 மார்க்ல உங்களுக்கு கேட்டிருந்தாங்கன்னா இந்த டெஃபினேஷனை நீங்கள் அப்படியே எழுதிடுங்க. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட் விச் கம்பைன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ் 1 part ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் 8 parts ஆஃப் ஆக்சிஜன் ஆர் 35.5 parts ஆஃப் குளோரின் ஆர் 108 parts ஆஃப் ஏஜி பை மாஸ். ரொம்ப லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது, என்ன ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணும் பொழுது இந்த டெஃபினேஷன் ஏன் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு வந்து இப்போ ஈக்குவலன்ட் வெயிட்டுக்கு என்னென்ன ஃபார்முலா இருக்குது அதை தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இனிமேல் ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவலன்ட் வெயிட் ஒரு எலமெண்ட்டுக்கு எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது. ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் மாஸ் ஆஃப் தட் எலமெண்ட் டிவைடட் பை வேலன்சி. அட்டாமிக் மாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் எலமெண்ட். இது என்ன அப்படின்னா ஒரு சம் டோட்டல் ஆஃப் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் கவுண்ட். இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு அது புரியல அப்படின்னா ஒரு ஆட்டமை ரெப்ரசென்ட் பண்ணும் பொழுது அதை அந்த ஏ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த ஏ மாஸ் நம்பர், இந்த மாஸ் நம்பர் தான் வந்து அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ப்ராப்ளம் சால்விங்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறது ஒரு எலமெண்ட்டில் எவ்வளோ ஐசோடோப்ஸ் இருக்குது அந்த ரிலேட்டிவ் அபண்டன்ஸை பேஸ் பண்ணி ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஓவராலாக உங்களுக்கு அட்டாமிக் மாஸ் பற்றி நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் ரொம்ப இதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். உங்களுக்கு இது ப்ராப்ளமில் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிவன்லேயே வந்து கொடுத்துருவாங்க அட்டாமிக் மாஸ் வந்து இந்த எலமெண்ட்டுக்கு இது அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இதை ரொம்ப மெமரைஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. வேலன்சி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காக நான் தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஆட்டம். டீட்டெயில்டாக நீங்கள் வேலன்சியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவில் போய் பாருங்கள். ஃபுல்லாகவுமே வேலன்சி பற்றி ஏன் அந்த வேலன்சின்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாமே அதில் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஈக்குவலன்ட் வெயிட்டுக்கு விச் இஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் மாஸ் பை வேலன்சி. அட்டாமிக் மாஸை வேலன்சியால் வகுத்தோம்னா யில் கெட் ஈக்குவலன்ட் வெயிட். இப்போ நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா என்ன வேலை வேணாலும் அவங்க க்வெஸ்சன் கேட்டிருக்கலாம். ஈக்குவலன்ட் வெயிட்டும் அட்டாமிக் மாஸும் கொடுத்துட்டு உங்களுக்கு வேலன்சி க்வெஸ்சன் கேட்டிருக்கலாம். ஸோ எப்படி கொடுத்தாலும் இந்த ஃபார்முலாலாம் ரீஅரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு எழுத தெரியணும். அடுத்தது பாருங்கள் ஈக்குவலன்ட் வெயிட் மாலிக்யூலுக்கு எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. மாலிக்யூல் அப்படின்னாலே நிறைய ஆட்டம் ஒன்று சேர்ந்து உருவாகிறது தான் மாலிக்யூல். ஸோ அப்போ வந்து அட்டாமிக் மாஸ் வந்து சமேஷன் பண்ணுறோம், சம் பண்ணுறோம் அப்படின்னா இல் கெட் மாலிகுலர் மாஸ். நீங்கள் இப்போ கார்பன் டை ஆக்சைடுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை ஒரு கார்பன் இருக்குது, 2 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ யூ ஹவ் டு சம் அப் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் வித் த டஃப் 2 ஆக்சிஜன். ஸோ ஓவராலாக நீங்கள் சம் அப் பண்ணும்பொழுது யூ வில் கெட் மாலிகுலர் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இது வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எகெயின் தட் டிவைடட் பை வேலன்சி. ஸோ இது வந்து சிம்பிளாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு கொடுத்துருக்கோம் ஆக்சிஜனுடைய ஈக்குவலன்ட் வெயிட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு. ஆக்சிஜனுடைய மாஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16. ஸோ அதோடைய வேலன்சி ஆக்சிஜனுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து என்ன அப்படின்னா 8. ஸோ இது உங்களுக்கு புரியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட், ஒரு ஆசிட் கொடுத்துருக்கோம், ஆசிட்னா அமிலம்னு சொல்லுவோம். ஆசிடுக்கு வந்து ஈக்குவலன்ட் வெயிட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஆசிடுக்கு வந்து எவ்வளோ ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன், அதாவது மாலிகுலர் மாஸ், அது ஜென்ரலாக எல்லா இடத்துலையுமே எழுதுவோம். ஸோ மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை பெசிசிட்டி. பெசிசிட்டி அப்படின்றது ஒரு ஆசிடில் எவ்வளோ ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் இருக்குது, இல்லை அது அயனைஸ் ஆகி எவ்வளோ H+ வெளியில் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து பெசிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ HCl எடுத்துக்கலாம். HCl வந்து ஒரு மோனோபேசிக் ஆசிட். ஏன் மோனோபேசிக்னு சொல்கிறோம், ஒரு H+ அது வந்து டொனேட் பண்ணோம். ஸோ அதனால அதை மோனோபேசிக்னு சொல்லுவோம். ஸோ மாலிகுலர் மாஸ் பை 1. சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாலிகுலர் மாஸ் பை 2. ஏன்னா அது வந்து டைபேசிக், 2 H+ வந்து வெளியில் தள்ளும். ஸோ அதனால வந்து மாலிகுலர் மாஸ் பை 2. இப்படி தான் ஈக்குவலன்ட் வெயிட் வந்து கால்குலேட் பண்ணணும் ஆசிடுக்கு. ஆசிட் மாதிரியே தான் பேஸ். இங்கே எப்படி நம்ம H+ சொன்னோமோ பேஸ்க்கு வந்து OH- எவ்வளோ ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சில் குரூப் இருக்கோ அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அசிடிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் பேஸ்க்கு வந்து ஃபார்முலா மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை அசிடிட்டி. ஸோ ஒரு 3 அசிடிக் பேஸாக இருந்துச்சுன்னா என்னைய OH எடுத்துட்டோன்னா அதில் ஒரு OH வந்து அது வெளியில் தள்ளும். ஸோ விச் மீன்ஸ் இதோடைய அசிடிட்டி வந்து 1.
கால்சியம் ஹைட்ராக்சைடுனா அதோட அசிடிட்டி வந்து 2. ஸோ இந்த பேசிஸில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேஷனுக்கு அதை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ கால்குலேஷன் போடும்போது உங்களுக்கு வந்து இது தெரியும். இதில் ஒரு ட்ரிக்கியான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில ஆசிடுக்கு நம்மளுடைய எவ்வளோ ஹெச் ப்ளஸ் கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஃபார்முலா வச்சு மட்டுமே சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரியான ஆசிட், ட்ரிக்கியான ஆசிட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து நல்லா கவனத்தில் வச்சுக்கிட்டு அதில் எவ்வளோ ஹெச் ப்ளஸ் அது கொடுக்குதுன்றதை நீங்கள் வந்து கவனமாக பார்க்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து தனியாக ஆசிட் அண்ட் பேஸ் பற்றி தனியாக சொல்லும் பொழுது அதை பற்றி தெளிவாக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதில் தான் இங்கே நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அடுத்தது ஈக்லன்வேட் ஆஃப் சால்ட் வந்து எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இதுவுமே வந்து எப்படி வந்து ஆசிட் பேஸ் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அந்த மாதிரியான தான், சிமிலர் தான். மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ். ஏன்னா ஆசிடோ பேஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஹெச் ப்ளஸ் எவ்வளோ இருக்குது, இல்லை ஓஹெச் மைனஸ் எவ்வளோ, எவ்வளோ அயனைசபிள் ஹெச் ப்ளஸ் அண்டு ரீப்ளேசபிள் ஓஹெச் மைனஸ். ஸோ அது வந்து முக்கியம் அங்கே. ஸோ பார்த்த மாத்திரத்தில் ஹெச் எவ்வளோ இருக்குது அந்த கவுண்ட் கிடையாது, எவ்வளோ ரீப்ளேசபிள் ஹெச் ப்ளஸ் அண்ட் ஓஹெச் மைனஸ் இருக்குது அதுதான் அங்கே மேட்ரு. ஸோ இங்கே வந்து நம்ம என்னென்னா சால்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ், எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ் அதை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ என்ஏசிஎல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோடியம் வந்து மோனோ பாசிட்டிவ் இல்லையா, ஸோ அப்போ வந்து மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை 1. இதே பேரியம் குளோரைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலிகுலர் மாஸ் பை 2, ஏன்னா பேரியம் 2+. ஸோ அதனால் வந்து அங்கே 2 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து சால்ட்டுக்கு நம்ம வந்து ஈக்குவலன் வெயிட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், இது உங்களுக்கு புரியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சிடைசிங் ரெடியூசிங் ஏஜென்ட், வெரி இம்பார்ட்டண்ட். இது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் இது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் திங் வந்து ரொம்பவே முக்கியம். ஈக்லன் வெயிட் வந்து ஆக்சிடைசிங் ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு எப்படி, அதாவது ஒரு ரெடாக்ஸ் ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னா, ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொஞ்சம் க்வெஷ்சன்ஸ் வந்து ட்ரிக்கியாக தான் இருக்கும். அப்படி நீங்கள் வந்து ரெடாக்ஸில் வந்து க்வெஷ்சன்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர்டு. இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்டு வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றது இந்த ரெடாக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தோம்னா நல்லா தெளிவாக தெரியும். அது n ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த n ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரிய நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அடுத்தது ஈக்குவலன்ட் வெயிட் அதே மாதிரியே வந்து இன்னொரு ஃபார்மில் ஆக்சிடைசிங் ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு தான் மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. இது ரெண்டுமே சிமிலர் தான், ஆனால் வந்து ஒரு சில இடத்துல ஒரு விதமாக நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். அது க்வெஸ்சன் எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணுவோம். ஒரு சில இடத்துல ஆக்சுவலாக நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்டு எவ்வளோ அதை நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். இன்னொரு சில இடத்துல சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா போதும், அதுலேருந்து நம்ம ஆப்ஷன் பிக் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ ரெண்டு விதமாகவுமே கேள்விகளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இங்கே எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள், இந்த என் ஃபேக்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ நான் கீழே கொடுத்துருக்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இங்கே சிஎல் வந்து என்ன இருக்குன்னா பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட், +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது KClO3-ல. இது என்ன ஆகுது, ரியாக்ஷன் அண்டர்கோ ஆன பிறகு இங்கே வந்து KClஆக மாறும்போது குளோரைடு அயான் Cl- இது வந்து மாறுது. ஸோ -1 போயிடுச்சு. ஸோ டோட்டலாக எவ்வளோ எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் இங்கே வந்து நடந்திருக்கு, அதாவது ஆக்சிடைஸ்டு சிஎல் என்னவா மாறியிருக்குன்னா ரெடியூஸ் ஆகியிருக்கு. ஸோ எவ்வளோ எலக்ட்ரான் இப்போ டிரான்ஸ்ஃபர் இங்கே நடந்திருக்கு அப்படின்னா 6 எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. அப்போ என் ஃபேக்டர் வேல்யூ வந்து 6. ஸோ இதுதான் மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை 6 நம்ம இங்கே வந்து போட்டிருக்கிறதுக்கான காரணம். ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் பொழுது இந்த கான்செப்டில் நீங்கள் அங்கே எப்படி அப்ளை பண்ணலாம் அதை நீங்கள் பண்ணினீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ரொம்ப இந்த கான்செப்ட் தெளிவாகும். அடுத்தது ஈக்குவலன்ட் வெயிட் ஒரு மெட்டலுக்கு வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றது, இதில் வந்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா ப்ராப்ளம் சால்விங்க்கு இது தேவை. நம்ம முன்னாடியே சொன்ன கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது டெஃபினேஷன் நம்ம வந்து 2 marks கேட்டால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டெஃபினேஷனுக்கான விஷயம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஈக்குவலன்ட் வெயிட் ஒரு மெட்டலுக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, மாஸ் ஆஃப் த மெட்டல் அது வந்து கொடுத்துருவாங்க, மாஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் H2 டிஸ்பிளேஸ்டு. இங்கே எவ்வளோ H2 டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது அந்த விஷயத்த நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இன்ட்டு 1.008. ஸோ இந்த 1.008 வந்து ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் H ஹைட்ரஜன். ஸோ அடுத்தது ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் மெட்டல்
அதே விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த மெட்டல் டிவைட் என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணினது இது. ஸோ ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறோமா, ஸோ அப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்த மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதாவது நம்ம மெட்டலை வந்து குளோரைடாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து மாஸ் ஆஃப் த ஈக்குவலன் வெயிட் ஆஃப் த மெட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமா, இல்லை அதை ஆக்சைடாக மாற்றி ஈக்குவலன் வெயிட் ஆஃப் த மெட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோமா, என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த மெத்தடுக்கு தகுந்த மாதிரியான ஃபார்முலா இது. உங்களை பொறுத்த வரைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேள்வி என்னவா கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலா சூஸ் பண்ணி இங்கே வந்து அப்ளை பண்ணணும். இங்கே வந்து மாஸ் ஆஃப் த மெட்டல் டிவைட் பை மாஸ் ஆஃப் த குளோரின் கம்பைன்டு, எவ்வளோ குளோரின் கம்பைன் ஆகியிருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். எகெயின் இந்த பர்டிகுலர் விஷயமும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெளிவாக தெரிய வரும். ஜஸ்ட் இப்போ ஃபார்முலாவை தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்பொழுது இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். மாதிரி அதே சேம் ஈக்குவலன்ட் ஆஃப் த மெட்டல் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த மெட்டல் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த ஆக்சிஜன் கம்பைன்டு இன்டு 8.0. ஸோ இப்போ நம்ம சைடில் கொடுத்துருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா அது ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் தட் பர்டிகுலர் எலமெண்ட், எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான எலமெண்ட்டோட ஈக்குவலன்ட் வெயிட். ஸோ இவ்வளோ தான் வந்து ஈக்குவலன்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, அதாவது ஃபார்முலாஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. இதை வந்து நம்ம இன்னும் அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணுவோம், எப்படி அப்ளை பண்ணணும், இது வந்து பேஸ் தான். இதை சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை கரெக்டாக நம்மளால் போட முடியும். அடுத்தது உங்களை வந்து இது பேஸ் பண்ணினா ப்ராப்ளம் வீடியோவோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இதில் வந்து உங்களுக்கு எதனாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை வந்து கமெண்ட்டில் போடுங்க. அடுத்தது நான் ப்ராப்ளம் போடுறேன், இல்லை உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அதை இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். உங்களுக்கு எதனாவது டவுட் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த பேசிஸில் நான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே தேவைப்படுது, அதனால் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். எகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.